நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் கோவை கார்த்திகா அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறோம். வரும்போதே அன்பண்ண சொன்னாங்க, நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்ற திமுக காரன் கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்ல, கஞ்சா கடத்துற திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல. இது வேற எந்த மாதிரியான வெப்பன்? இது நாம் தமிழர் கட்சியின் வெப்பன். புத்தகங்களே நாம் தமிழர் கட்சியின் வெப்பன்ஸ். இந்த ரெண்டு புத்தகத்தை வச்சுதான் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நான் பேச போறேன். எனக்கு கொஞ்சம் அனுமதிங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு, ஏன்னா அவர் தான் ஒத்துருக்கிறார். என்ன, ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட போது எனக்கு பகீர் இருந்தது. என்னடா பட்டத்து இளவரசருக்கு எதிராக சீனியர்கள் சதி திட்டம் தீட்டுறாங்களோ அப்படி நான் நினைச்சேன். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க, எப்படி படிச்சிருக்காங்க தெரியும். ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு. நான் இந்த கையில் வச்சிருக்கிற புத்தகம் ஆரிய மாயை. அறிஞர் அண்ணா எழுதின ஆரிய மாயை. அண்ணா இப்ப திமுக காரங்க பேச உதயானா இன்பானா கிடையாது, திமுகவை தொடங்கி அறிஞர் அண்ணா எழுதின ஆரிய மாயை. இந்த புத்தகத்துல 29 பக்கத்துல போட்டிருக்கு, ராமாயணமும் பாரதமும் மனு தர்ம சாஸ்திரமும் வட இந்தியாவின் கீழ்பகுதியில் எழுதப்பட்டது. இந்த மூன்று நூல்களும் அவற்றிலிருந்து பிறந்த கிளை நூல்களும் தமிழகத்திற்கு புறம்பானவை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரிய மாயையில பதிவு செஞ்சிருக்கிறார். இதே கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ராமரை முன்னோடியாக வைத்திருக்க கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலினின் ஆட்சி தமிழகத்திற்கு புறமானது என்பதை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தைரியமாக சொன்னதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன கொடுமை பாருங்க, என்ன கொடுமை பாருங்க. தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் தேசிய கட்சியின் மாநில தலைவரை படுகொலை செஞ்சுட்டு போயிட முடியும். இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து 2021 விடுங்க, 22 விடுங்க, 23 விடுங்க, 2024 ஆரம்பிச்சதுல இருந்து 300 நாட்கள்ல 595 படுகொலைகள், ஜனவரி மாசம் மட்டும் 80 படுகொலை நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவாரு? நான் சட்டைய ஒழுங்கு ஐன் பண்ணி தானே போட்டிருக்கேன், ஏன் எல்லாரும் சட்ட ஒழுங்க பேசினாங்க? அவருக்கு அவ்வளவுதான் ஐக்கியூ. கரும்பு காட்டுக்குள்ள கான்கிரீட் போன அறிவாளி எல்லாம் முதலமைச்சரா வச்சுக்கிட்டு கொடுமைங்க, இதெல்லாம் கொடுமை. நம்ம தலையெழுத்து திமுக சொல்றான், திமுக காரங்க சொல்றாங்க, ஸ்டாலினின் தலைமையிலே தமிழகம் பொற்கால ஆட்சியில், பொற்கால ஆட்சியில் கொலைக்களம் இலை உதிர் காலம் பார்த்திருக்கோம். இங்க தலை உதிருது, தலை உதிர் காலமாக ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது, யார் மறுப்பாங்க? நான் கூட சின்ன வயசுல பழைய படங்கள்லாம் பார்ப்பேன், 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிலாம் வரும். இப்படி இல்லாம போய் சொல்லுவாங்க, அது எப்படி ஒருத்தன் 1000 தலை வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணிக்கு வாழும் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆண்டுல மட்டும் 600 தொட்டிருக்கு, போறதுக்குள்ள 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணியாக மாறி விடுவார். கொடுமை. மின்கட்டண உயர்வு, எல்லாரும் திமுக இருக்கிறவங்களும் ஒரு மூலம் இல்ல, நமக்கெல்லாம் ஒரு மூளை வச்சு ஆண்டம் படைச்சிருக்காங்க. திமுக காரங்க மட்டும் 5-6 மூளையை வந்து இந்த மண்ட ஓட்டுக்களை வச்சு ஆண்டம் படைச்சிட்டான். ஈபி வந்து நஷ்டத்துல போகுதுங்க, எவ்வளவு நஷ்டத்துல போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈபி ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதி இழப்பாக 19,000 கோடி இழப்பீடு கணக்கு காட்டினாங்க. இப்போ 2022-23 நிதியாண்டுல 1.5 லட்சம் கோடி நிதி இழப்பாக ஈபி காட்டுது. சரி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் 44,000 கோடி இருந்தது, இப்போ 160,000 கோடி.
அது எப்படி ராஜா? தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய மின்சார வாரியத்தின் நிதி இழப்பு அதிகரிச்சுட்டே இருக்கு, வட்டி அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா திமுக காரர்கள் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து பட்டியல் இந்த பத்தாண்டுகள் அதிகரிச்சே போகுது. அதுக்கு என்ன காரணம்? அகண்டு விரிஞ்ச காவிரி குறுகி போகுது. திருக்குமணியில பறந்து மஞ்ச போய் எடுத்துட்டு திருட்டுறையில சென்னைக்கு வந்த கர்நாடகின் சொத்து பட்டியல் 30,000 கோடிக்கு மேல போகுது. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதுக்கு என்ன பதில் இருக்கு? நிதி இழப்பு ஏற்படுது உங்களுக்கு, உண்மையிலே உண்மையில நிதி இழப்பு ஏற்படுது. கமுதியில அதானி சூரிய ஒளி வச்சு மின்சாரம் தயாரிக்கிறான். வெளி மார்க்கெட் பிரைஸ் ஒரு யூனிட்டுக்கு வேற 2 ரூபாய் 3 ரூபாய் தான். ஆனா அதானி ஏதோ பொண்ணை வச்சு ஏதோ மின்சாரம் தயாரிக்கிறான் தெரியல. அதானி சூரிய மின்சார பூங்காவில் இந்த தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 7 ரூபாய் கொடுக்குது. 7 ரூபாய் 25 ஆண்டுகள் ஒப்பந்தம். யா அப்ப வீட்டு காசு அணி கொடுக்குற உங்க அப்ப கதவசி சேர்த்து வச்சு அந்த காசா ஒவ்வொரு யூனிட்டு 5 ரூபாய் கூட்டி கொடுக்குற? தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாக நேர்மையாக உழைத்து செலுத்திய வரி பணம் எங்க கிட்ட ஆட்சி வரணும்னு வச்சுக்கோ, அதானி அந்த தமிழ்நாட்டிலிருந்து ஓட ஓட விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். இந்தோனேஷியால இருந்து தரக்குறைவான நிலக்கரியை வாங்கி அதை நம்ம கிட்ட 3 மடங்கு விலைக்கு வித்துட்டான் அதானி. அவன் மேல ஒரு வழக்கு, ஒரு நடவடிக்கை எடுக்க துப்புல. இந்த 10 நாட்கள் அதானி வந்திருக்காப்ல, வந்துட்டு அவர் யார தெரியுமா பார்த்தாப்ல? காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்காக இனிமேல் அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அணுமின் ஆலயத்தையும் தனியார்களை எடுத்து நடத்தலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அவர்களுக்கு இருக்குமே ஆனால் ஆதாயம் தரத்தக்க அளவில் இருக்குமே ஆனால் தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரையிலே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியே சென்றால் இது எந்த வகையிலே தேசியமய கொள்கைக்கு பொது உடைமை கொள்கைக்கு உடைமைகள் அரசின் பொது உடைமைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று உங்க 942 வருஷத்துக்கு முன்னாடி இதே சட்டமன்றத்தில் கேட்ட கேள்விய இன்னைக்கு வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடன் சீமோனின் தலைமையில் உங்ககிட்ட கேட்கிற பதில் இருக்கா? பதில் இருக்கா? இதுல 10 கண்ணன் இருக்கு. எங்க அன்பண்ண சொன்னாங்கிறதுக்காக முடிச்சுட்டு போறேன். பேரு கலைஞர் தொடுத்த கனைகள், கலைஞர் தொடுத்த கனைகள் எம்ஜிஆர் வீழ்த்துச்சா இல்லையான்னு தெரியாது, ஆனா வந்து சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. இனிமேல் நாங்க தொடுக்கிற கனைகளுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ராஜா, பதில் சொல்லித்தான் ஆகணும். சொல்ல வைப்போம். என்ன என்ன பண்ணிருவீங்க? எங்க அண்ணன் பேர சொல்ல மாட்டீங்க. என்ன அவருக்கு பத்தலையாம? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்னு சொல்ல மாட்டாராமா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சீமான் அவர்களே என்றுதான் சாயின் அவர்களை எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பேசுவேன். சீமான் அவர்கள் பேர சொல்லணும் அப்படின்னா இப்படிதான் பேசுவேன். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உங்க வாழ்நாளுக்குள்ள உங்க வாய திறந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு சீமான் அவர்களே என்று உங்களை சொல்ல வைக்கல, சொல்ல வைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அருமை